நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன தொழிலை பற்றி பார்க்க போகிறோன்னா, கோழி முட்டை உற்பத்தி தொழிலை பற்றி நான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தர கம்பெனி நேம் பார்த்திங்கன்னா, நெஸ்ட் ஆர்கானிக் ஃபார்ம்ங்கிற கம்பெனி தான் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா ப்ளஸ் வந்து தமிழ்நாட்டிலையும் இந்த பிஸ்னஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த முட்டையிலோட ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த முட்டை வந்து லோ கொலஸ்ட்ரால் உள்ள முட்டை. ஸோ வந்து ஹார்ட் பேஷண்ட்டுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒமேகா த்ரீங்கிற விட்டமின் சத்து வந்து இதில் வந்து அதிகமாக இருக்கனால சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் வந்து இதை வந்து சாப்பிடலாம், எந்த வித பிரச்சனையும் கிடையாது. இந்த கோழி வளர்ப்பதற்கான கூண்டு மற்றும் கோழிகள் அனைத்துமே அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த கூண்டு வந்து பார்த்திங்கன்னா டாடா கம்பெனினால் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்டது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிலே ஆட்டோமேட்டிக்காக வந்து கோழி வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி வந்து சப்ளை வந்து நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ வந்து கோழி எப்போ தண்ணி தேவைப்படுதோ அதை வந்து தண்ணி குடிச்சிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இறை வந்து எந்த சமயத்தில் போடணும் அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டைமில் மட்டும் நீங்கள் இறையை போட்டால் போதும், கோழி வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியாக வளரும். ப்ளஸ் வந்து நீங்கள் கொஞ்சமாக கவனமாக இருந்துக்கணும், எந்த வித நோய் தொற்றும் ஏற்படாத மாதிரி. ஏதாவது நோய் தொற்று ஏற்பட்டுச்சுன்னா இம்மிடியட்டாக உங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா இவங்களே வந்து டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்முக்கே அனுப்பிச்சு வைப்பாங்க. ஸோ வந்து உங்களோட ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பிஸ்னஸில் நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, 15 மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் கோழி மாற்றி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து கோழி முட்டையை உற்பத்தி செஞ்சால் மட்டுமே போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, பெரிய லெவலில் பண்ணுறீங்க, உங்களால் வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியாதுன்னு சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களே வந்து ஒரு குறிப்பிட்ட நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தொகையில் வந்து அந்த கோழி முட்டையை அவங்களே வாங்கிட்டு போய் அவங்க வந்து சேல்ஸ் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு வந்து பணத்தை வந்து கோழி முட்டை எடுக்கிறப்பே உங்களுக்கு வந்து பணத்தை கொடுத்துருவாங்க. இவங்க வந்து 45 மாதத்துக்கு வந்து இந்த கோழி வந்து இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒருவேளை கோழி இறந்து போனாலுமே வந்து உங்களுக்கு வந்து கோழி வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாவே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா 15 மாதத்துக்கு மட்டும்தான் முட்டை விடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை விடுறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடும். ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, 15 மாதத்துக்கு அப்புறம் இந்த கோழி வந்து எடுத்துக்கிட்டு வேறு கோழி வந்து முட்டை விடுற கோழி மாதிரியே உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக முட்டை கொடுக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிஸ்னஸில் எந்த விதமான லாஸும் வராது. ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.